பூம் ஸ்ரீம் தத்பருஷாய வித்மகே பக்கரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரசோதயாத். பூம் ஆதித்யாயஷ சோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனியப்யட்ச ராகவ கேதவ நமக. உலக மக்கள் அனைவருக்கும் ராஜயோக அன்பு வணக்கம். 5/8/2018 விளம்பி வருடம் ஆடி மாதம் 20ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமையாகிய இன்றைய திதி அஷ்டமி. காலை 7:08 பின்பு நவமி. நட்சத்திரம் பரணி. காலை 11:33 பின்பு கிருத்திகை. நல்ல நேரம் காலை 6:15 7:15 வரை, மாலை 3:15 4:15 வரை. ராகுகாலம் மாலை 4:30 6 வரை. யமகண்டம் மதியம் 12:00 to 1:30 வரை. குளிகை காலம் மதியம் 3:00 to 4:30 வரை. இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரம் சுவாதி விசாகம். வானவியல் சாஸ்திரத்தை உள்ளடக்கிய எண் கணித சாஸ்திரப்படி பிறப்பு எண் 5, விதி எண் 6. பஞ்சபூத சாஸ்திரப்படி கீழ் நோக்கு நாளாகிய இன்றைய நாளில் 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கான தினப்பலன்களை பார்க்கலாம். வீரமும் வேகமும் இயல்பாகவே அமையப்பெற்ற மேசராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு ஏற்றமும் மாற்றமும் நிறைந்த யதார்த்தமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு ஜீவனஸ்தானத்தில் ராசி அதிபதி செவ்வாய் பகவான் உச்சம் பெற்று இருக்கிறதுனால வாழ்க்கை தேவைகள் பூர்த்தியாகுது அப்படிங்கிறத மட்டும் இல்லாமல் எதிர்கால தேவைகளும் பூர்த்தியாகக்கூடிய அச்சாரமான நாளாக இன்றைய நாள் அமையும். அதே செவ்வாய் பகவானோடு கேது பகவான் சேர்ந்து இருக்கிறதுனால தனக்கு மட்டுமல்லாமல் தானம் பண்ணக்கூடிய எண்ணங்கள் அதிகரிக்கும். ஆன்மீக சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஈடுபாடு அதிகரிக்கும். ஒரு சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா கோயில்களில் தர்மகர்த்தா போன்ற பதவிகள் தேடி வரக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 9ஆம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால ஆடம்பரத்தை தவிர்த்துக்கிறது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் சொர்ண தேவதை. அதிர்ஷ்ட எண் 8, அனுகூலமான வர்ணம் கருப்பு. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் LM. கலைகளில் ஆர்வமும் கண்களில் வசியமும் இயல்பாகவே அமையப்பெற்ற ரிஷபராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு உள்ளத்தில் மகிழ்ச்சியும் இல்லத்தில் வளர்ச்சியும் கிடைக்கக்கூடிய வகையான நாள். நவக்கரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பஞ்சமஸ்தானாதிபதி புதன் பகவான் சுகஸ்தானாதிபதி சூரிய பகவானோடு சேர்ந்து புத ஆதித்ய யோகத்தோடு இருக்கிறதுனால மாணவர்களுக்கு கல்வியில் ஈடுபாடு அதிகரிக்கும். மீனவர்களுக்கு கடலில் வருமானமும் வெகுமானமும் மிகுதியாகும். பாட்டு நடனம் சங்கீதத்துறையில் உள்ளவர்களுக்கு திடீர் வாய்ப்புகள் உருவாகும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி அஷ்டமஸ்தானத்தில் மாந்தி பகவான் இருக்கிறதால பெத்தவங்களுடைய ஆலோசனையை மதித்து செயல்படுவது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஈசப்பெருமாள். அதிர்ஷ்ட எண் 7, அனுகூலமான வர்ணம் காவி. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் FC. இனிமையான பேச்சும் இதயத்தில் உறுதியும் இயல்பாகவே அமையப்பெற்ற மிதன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு நினைச்சதெல்லாம் நடக்கக்கூடிய நேர்த்தியான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி உப ஜெய லாபஸ்தானத்தில் சந்திர பகவான் இந்திர யோகத்தோடு இருக்கிறதுனால தந்திரமான முயற்சிகள் எதுவாக இருந்தாலும் மந்திரம் போட்ட மாதிரி மாபெரும் வெற்றியில் முடியக்கூடிய நாளாக அமைப்பாக இன்றைய நாள் அமையுது. பஞ்சமஸ்தானத்தில் வந்து குரு பகவானும் சப்தமஸ்தானத்தில் சனி பகவானும் அஷ்டமஸ்தானத்தில் உபஜெய லாபஸ்தானாதிபதி செவ்வாய் பகவான் உச்சம் பெற்றும் இருக்கிறதுனால நீங்கள் மனசில் நினைக்கிறது மட்டும் இல்லைங்க, எதிர்கால தேவைக்கு தேவையான அனைத்து விஷயங்களும் தடங்கள் இல்லாமல் இன்றைய நாளில் நடந்தேறும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி மாந்தி பகவான் 7ஆம் இடத்துல இருக்கிறதுனால நகம் வெட்டுவதை தவிர்ப்பது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் பார்வதி தேவி. அதிர்ஷ்ட எண் 5, அனுகூலமான வர்ணம் ஆழ்ந்த சிவப்பு. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ID. உருகும் உள்ளமும் கழுகு பார்வையும் இயல்பாகவே அமையப்பெற்ற கடக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு புதிய வாய்ப்புகளால் பெரிய சிறப்புகள் சேரக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசியிலேயே புதாத்திய யோகம் இருக்கிறதுனால உங்களுடைய மனசில் உற்சாகமும் அடிமனசில் தெளிவான ஒரு உறுதியும் அந்த உறுதியான விஷயங்களில் வந்து உண்மையான ஒரு மேன்மையும் இன்றைய நாளில் அமையும். சப்தமஸ்தானத்தில் மங்களகாரகன் செவ்வாய் பகவான் உச்சம் பெற்று இருக்கிறதுனால திருமண வயதில் உள்ளவர்களுக்கு மறுமண
திருமணம் இல்லாத திருமண வாய்ப்பு மனம் போல் மாங்கல்யமும் அமையும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ஆறாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால தானங்களில் சிறந்த சமாதானத்தை கடைபிடிக்கிறது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் விக்னேஸ்வர பெருமாள். அதிர்ஷ்டையன் 6, அனுகூலமான வர்ணம் மஞ்சள். அதிர்ஷ்ட எழுத்துக்கள் GV. மரபுகளையும் உறவுகளையும் மனதார நேசிக்கக்கூடிய சிம்ம ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு ஊக்கத்தோடு செயல்பட்டு உயர்வுகளை சந்திக்கக்கூடிய உன்னதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி பாக்கியஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறதுனால பல்வேறு வகையில் பண வரவுகள் அதிகரிக்கும். பால் வியாபாரம் செய்கிறவர்களுக்கு தன வரவுகள் மிகுதியாகும். அரசாங்க உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு திடீர் பணி உயர்வு கிடைக்கும். ஏற்கனவே பணி உயர்வு பெற்றவர்களுக்கு பாராட்டு அதிகமாகும். எல்லாவற்றுக்கும் மேலாக அரசியலில் உள்ளவர்களுக்கு அடிமட்ட தொண்டனாக இருந்தாலும் உயர்மட்ட பதவி கிடைக்கக்கூடிய உன்னதமான வாய்ப்புகள் இன்றைய நாளில் ஏற்படும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 5 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால உணவு விஷயத்தில் கவனமாக இருக்கிறது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் அரச மரப்பிள்ளையார். அதிர்ஷ்டையன் 8, அனுகூலமான வர்ணம் முச்செவ்வந்தி. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் YM. வசீகர முகமும் வார்த்தையில் இதமும் இயல்பாகவே அமையப்பெற்ற கன்னிராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு எடுத்த காரியத்தில் தொடுத்த வெற்றியை அடுத்தடுத்து சந்திக்கக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி இன்றைய நாள் உங்களுக்கு சந்திராஷ்டமம் அப்படிங்கிற சூழ்நிலை இருந்தால் கூட ஜென்ம ராசியிலேயே சுக்கர பகவான் நீச்சம் பெற்று அஷ்டமஸ்தானத்தில் மேசராசியில் சந்திர பகவான் இருந்து அஷ்டமஸ்தானாதிபதி செவ்வாய் பகவான் பஞ்சமஸ்தானத்தில் உச்சம் பெற்று உபஜய லாபஸ்தானத்தில் சூரிய பகவானும் புதன் பகவானும் சேர்ந்து புத ஆதித்ய யோகத்தோடு இருக்கிறதுனால சந்திராஷ்டமம் பாதிக்காது அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் உறுதியாகவே எடுத்துக்கலாம். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 4 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால சினத்தை தவிர்ப்பது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் சண்டிகேஸ்வரர். அதிர்ஷ்டையன் 2, அனுகூலமான வர்ணம் மஞ்சள். அதிர்ஷ்ட எழுத்துக்கள் PA. நேர்மையை நேசிக்கக்கூடிய துலாம் ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு வீரியத்தோடு செயல்பட்டு வெற்றிகளை ஈர்த்து கொள்ளக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசியில் குரு பகவானும் குரு பகவானுக்கு சப்தமஸ்தானத்தில் சந்திர பகவானும் இருந்து கஜகேசரி யோகம் இருக்கிறதுனால அதுவும் சந்திர பகவான் சப்தமஸ்தானத்தில் இருந்து சரி சப்தம பார்வையாக குரு பகவானை பார்க்கறதுனால பெண்களுடைய கௌரவம் அதிகரிக்கும். பெண்களுடைய தேவைகள் பூர்த்தியாகும். திருமண வயது வந்தும் கங்கண யோகம் வந்தும் திருமணம் ஆகாத ஒரு சில இளம் யுவதிகளுக்கு இன்றைய நாளில் மனம் எதிர்பார்த்த வரன் அமையக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும். தைரிய வீரியஸ்தானத்தில் சனி பகவான் இருக்கிறதுனால உங்களுடைய அடி மனசில் இனம் புரியாத ஒரு மனோ தைரியம் அதிகரிக்கும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 3 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால செல்ல பிராணிகளை தொல்லைப்படுத்தாமல் இருக்கிறது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் மூகாம்பிகை. அதிர்ஷ்டையன் 3, அனுகூலமான வர்ணம் செம்மஞ்சள். அதிர்ஷ்ட எழுத்துக்கள் RX. பரபரப்பும் சுறுசுறுப்பும் பக்குவமாக அமையப்பெற்ற விருச்சிக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு பண வரவில் லாபமும் உடல் நல பரபரப்பும் சுறுசுறுப்பும் பக்குவமாக அமையப்பெற்ற விருச்சிக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு பண வரவில் லாபமும் உடல் நலத்தில் க்ஷேமமும் கிடைக்கக்கூடிய உன்னதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி பாக்கியஸ்தானத்தில் புதாத்திய யோகம் இருக்கிறதுனால பல்வேறு வகையில் பண வரவுகள் அதிகரிக்கும். வீடு வந்த செல்வம் அந்த வீட்டிலேயே தங்கக்கூடிய பாக்கியங்கள் அதாவது மகாலட்சுமியுடைய கிருபைகள் இன்றைய நாளில் அதிகமாகும். நீண்ட நாள் இருந்து வந்த கடன் தொல்லையிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்பு அமையும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 2 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால நேரம் கிடைக்கும் பொழுது தியானத்தை கடைபிடிக்கிறது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் அருணாச்சலேஸ்வரர். அதிர்ஷ்டையன் 1, அனுகூலமான வர்ணம் இளம் பச்சை. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் DH. தன்னடக்கமும் தார்மீக எண்ணமும் இயல்பாகவே அமையப்பெற்ற தனுசு ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு கலைந்த குடும்பம் ஒன்று சேரக்கூடிய கலகலப்பான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பஞ்சமஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறதுனால பெண்களுடைய கௌரவம் அதிகரிக்கும். பிள்ளைகள் வகையில் இருக்கக்கூடிய தொல்லைகள் விலகும். மாணவர்களுக்கு மன உற்சாகம் அதிகரிக்கும்.
பொதுவாகவே உத்தியோகத்தை எதிர்பார்த்து காத்து இருந்தவர்களுக்கு இன்றைய நாளில் நல் உத்தியோகம் அமையக்கூடிய வாய்ப்பு உருவாகும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ஜென்ம ராசியிலேயே மாந்தி பகவான் இருக்கிறதால பிள்ளைகள் வகையில் கவனம் செலுத்துறது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் ராஜயோக ரங்கநாதர். அதிர்ஷ்டையன் 4 அனுகூலமான வர்ணம் அடர்ந்த சிவப்பு. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் FN. ஊக்கமும் உற்சாகமும் இயல்பாகவே அமையப்பெற்ற மகர ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு பம்பு தும்புகள் ஒளிந்து வரவுகள் மிகுதியாகக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு ஜீவனஸ்தானத்தில் குரு பகவான் இருக்கிறதுனால பதவியில் உள்ளவர்களுக்கு இடமாற்றம் ஏற்படும். ஏற்கனவே உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு திடீர் பணி உயர்வு கிடைக்கும். வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கடந்த காலங்களில் இருந்த தடை தாமதம் விலகி இன்றைய நல்ல சந்தோஷமான அனுகூலமான பயணம் உருவாகும். எல்லாவற்றுக்கும் மேலே நீண்ட நாளாக இருந்து வந்த கடன் தொல்லையிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைய நல்ல ஆரம்பமாகும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 12 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால அலைபேசியில் கவனமாக பேசுறது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் அளமேலுமங்கை. அதிர்ஷ்டையன் 6 அனுகூலமான வர்ணம் வெளிர் நீளம். அதிர்ஷ்ட எழுத்துக்கள் OA. குதூகலமான எண்ணமும் குடும்ப பாசமும் இயல்பாகவே அமையப்பெற்ற கும்பராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு எதிர்பார்த்த காரியங்கள் எதிர்பார்த்தபடியே நடக்கக்கூடிய யதார்த்தமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி பஞ்சமஸ்தானாதிபதி புதன் பகவான் சூரிய பகவானோடு சேர்ந்து புத ஆதித்ய யோகத்தோடு இருக்கிறதுனால கல்வித்துறையில் உள்ளவர்களுக்கு கனமான லாபம் உருவாகும். அதே சமயம் பிரிண்டிங் சம்பந்தப்பட்ட அச்சுத்துறையில் உள்ளவர்களுக்கு அனைவரும் பாராட்டும்படியான தொழில் மேன்மைகள் உருவாகும். வியாபாரத்துறையில் உள்ளவர்களுக்கு வியாபாரத்தில் உங்களுடைய பேச்சில் வசிய சக்தி அதிகரிக்கும். அதன் மூலமாக வாடிக்கையாளர் எண்ணிக்கையும் அதிகரிக்கும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 11 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால மாமியார் மருமகள் மௌனம் காப்பது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் தன தேவதை. அதிர்ஷ்டையன் 5 அனுகூலமான வர்ணம் ஆரஞ்சு. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் KM. நிச்சயமான நிதானமும் நிறைவான குணமும் இயல்பாகவே அமையப்பெற்ற மீன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு பயணங்களால் பண வரவு கிடைக்கக்கூடிய பகட்டான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு ஜீவனஸ்தானத்தில் உப ஜெய லாபஸ்தானாதிபதி சனி பகவான் இருக்கிறதுனால உத்தியோகத்தை எதிர்பார்த்தவர்களுக்கு இன்றைய நாளில் நல் உத்தியோகம் அமையும். ஏற்கனவே உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு இடமாற்ற சிந்தனைகள் இன்றைய நாளில் பலிதமாகும். வெளிநாடு சம்பந்தப்பட்ட முயற்சிகள் மூலமாக வெகுமதி அதிகரிக்கும். விவசாய தொழிலில் உள்ளவர்களுக்கு அலைச்சலுக்கு மேலான விளைச்சல் உருவாகும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 10 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால கோபத்தை கட்டுப்படுத்துவது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் பஞ்சமுக ஆஞ்சநேயர். அதிர்ஷ்டையன் 7 அனுகூலமான வர்ணம் கருநீளம். அதிர்ஷ்ட எழுத்துக்கள் YM. ஆன்மீக தகவல் இன்றைய பகுதியில் கடந்த வார நிகழ்ச்சியில் ஜாதகத்தில் லக்னம் அப்படிங்கிற கட்டங்களிலிருந்து எண்ணி வரும் பொழுது 1 முதல் 8 வரை உள்ள லக்னத்துக்கு எந்த மாதிரியான சிறப்புகள் அப்படிங்கிற விஷயத்தை வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டு இருந்துகிட்டு இருந்தோம். அந்த லக்னம் மட்டும் இல்லைங்க, லக்னத்திலிருந்து ஒவ்வொரு பாவத்திற்கும் எந்த மாதிரியான பலன் அப்படிங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு இருந்தோம். அந்த வகையில் கடந்த நிகழ்ச்சிகளில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 8 வரைக்கும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு இருந்தோம். அடுத்து லக்னத்திலிருந்து 9 இடமாகிய அந்த இடத்தை வந்து பாக்கியஸ்தானம் அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுதுங்க. பிதாஸ்தானமாகவும் பாக்கியஸ்தானமாகவும் ஒரு லக்னத்திற்கு 9 இடம் சாஸ்திரத்தால் குறிக்கப்பட்டிருக்குது. அப்படி இருக்கும் பொழுது இந்த 9 இடத்தை வச்சு ஒருவருடைய அதாவது பாக்கியங்கள் செல்வம் தனம் புகழ் இதுவெல்லாம் கிடைக்கக்கூடிய அமைப்பு ஜாதகத்தில் இருந்தால் கூட அந்த அமைப்பை சரியான வகையில் தக்க வச்சுக்க முடியுமா அப்படிங்கிற விஷயத்தை 9 இடத்தை வச்சு தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி ஒருவர் வந்து தானாக உழைத்து இந்த வாழ்க்கையில் இந்த உலகத்தில் பிழைக்கணுமா அல்லது பிதா மூலமாகவே பெரிய சொத்து இருக்குமா, பிறந்து வளர்ந்து உழைத்து சம்பாதிக்கிறது அப்படிங்கிறத விட பிறக்கும் பொழுதே செல்வம் இருக்குமா அப்படிங்கிற விஷயத்தை 9 இடத்தை வச்சு தெரிஞ்சுக்கலாம். எல்லாவற்றுக்கும் மேலாக பிதாவுக்கும் பிள்ளைக்கும் உள்ள உறவுகளை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க முடியும். நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா பிதா சொல்லக்கூடியது அப்பா சொல்லக்கூடிய விஷயங்கள் அனைத்துமே தப்பாக தெரியக்கூடிய சூழ்நிலை ஒரு சில குடும்பங்களில் இருந்துகிட்டு இருக்குது. அந்த மாதிரி இல்லாமல் அப்பா சொன்னால் அது நல்லதுக்காகத்தான் இருக்கும் அப்படின்னு அப்பாவுடைய ஆலோசனையை மதிக்கக்கூடிய சூழ்நிலையை கூட இந்த 9
பயன்படுத்த வச்சு தெரிஞ்சுக்க முடியும். பிதாவுடைய அப்பாவுடைய ஆயுள் சம்பந்தப்பட்ட விஷயங்களையும் இந்த 9 இடத்தை வச்சு தெரிஞ்சுக்க முடியும். நெஞ்சு கிணைய நேயர்களே, ஒரு மனிதனை யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற அற்புதமான தத்துவத்தை பதிவு செய்து மீண்டும் நாளைய தினப்பலன் நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை நன்றியுடனும் வாழ்த்துக்களுடனும் உலக மக்களுக்கான பிரார்த்தனையுடனும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே. ராம்.